நாட்டோ 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 எங்கே திரும்பினாலும் நாட்டோவினுடைய செய்திகள் காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாட்டோவினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆனிவர்சரி அதை முடித்த கையோடி உக்ரைனுக்கு நம்ம உதவி செய்யணும் இஸ்ரேலுக்கு நம்ம உதவி செய்யணும் இஸ்ரேலுக்கு எப்படிப்பா உதவி செய்வீங்க வேறு அடிச்சிருக்காங்க சிரியாவுக்குள்ளே புகுந்து ஈரானுடைய முக்கியமான மூணு இராணுவ ஜெனரல் அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈரானை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க ஈரானும் திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் பட்சத்தில் டீட்டெயிலான காணொலிகள்லாம் பதிவு பண்ணிட்டோம் சரி அப்படின்னா இந்த நாட்டோ நாடுகள் என்ன செய்ய போகிறாங்க ஆஸ் யூஷுவல் வெப்பன் பணம் இதெல்லாமே கொடுக்க போகிறாங்க யாருக்கு உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்போ இந்த போர் நிற்காதா விக்கி அப்படின்னு கேட்டால் என் கையில் எதுவுமே இல்லை போர் நடக்கிற வரைக்கும் செய்திகள் சொல்வது மட்டும்தான் நானே தவிர அதன் பிறகு என்ன நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது அமெரிக்காவினுடைய தேர்தல் எதுவாக இருந்தாலும் என் பாசை கேட்டுக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி ஜோ பைடன் அவர்கள்ட்ட தான் சில விஷயங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது ஜோ பைடன் அவர்கள் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போதே அமெரிக்காவினுடைய எலெக்ஷனில் இந்த எலெக்ஷன் ரொம்ப மாறுபட்ட எலெக்ஷனாக இருக்க போகுது டொனால்டு ட்ரம்ப் அவர்களை நெருக்கக்கூடிய பல வழக்குகள் இருக்குது ஜோ பைடன் அவர்களை நெருக்கக்கூடிய உலக அரசியலினுடைய மாற்றங்கள் இருக்குது இது இரண்டும் உலக அரங்கில் அமெரிக்காவினுடைய பெயருக்கு டேமேஜாகவும் மாறலாம் உயரத்துக்கும் கொண்டு போகலாம் ஸோ அமெரிக்க மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிட போகிறாங்க அதன் பிறகு எப்படி ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தான் அமெரிக்க அதிபர் தேர்தலினுடைய ஃபைனல் ரிசல்ட் இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள்ட நம்ம பேசக்கூடிய விதம் இதை ஷார்ட்ஸாக பண்ணிட்டேன் பட் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் முதல் செய்தி நம்ம ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம குழந்தைகிட்ட அடிக்கடி ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் நம்ம வாழ்க்கை ஒரு நபருடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஒரு வார்த்தையில் அதுவும் ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி மாற்றும் வைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க அந்த குழந்தைய நம்ம லவ் பண்ணுறோம் ஒருவேளை அந்த குழந்தை கீழே விழுந்திருக்கலாம் அந்த குழந்தை எழுந்து தடுமாறி நடந்து போயிருக்கலாம் இல்லை அதனுடைய ஒரு முக்கியமான டெசிஷன் தவறாக எடுத்திருக்கலாம் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம் எல்லா நேரங்களிலும் அந்த குழந்தையை விரும்புவதற்கு நாம் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி காண்பிப்பதற்கான ஒரு வார்த்தையாக ஐ லவ் யூ நான் இருக்கேன் பத்திரமாக பார்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லைடா நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை எப்போதும் பயன்படுத்துங்க இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஐ நோட்டீஸ் அப்படிங்கிறது தான் நான் உன்னைய கவனித்தேன் நீ அந்த இடத்துல சின்னதாக தடுமாறுன நான் கவனித்தேன் நீ உன் தம்பியினுடைய அந்த ஒர்க்கை சரியாக செய்யலை நான் கவனித்தேன் நீ செஞ்சது தப்பு தான் நான் கவனிச்சேன்டா தம்பி சூப்பராக இருந்துச்சு நான் கவனித்தேம்மா நீ செஞ்சது தான் கரெக்ட் ஸோ நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம நல்லது செஞ்சாலும் கவனிக்கிறாங்க தட்டி கொடுக்குறாங்க நம்மளை விரும்புகிறாங்க இந்த வார்த்தை அந்த குழந்தையினுடைய ஆள் மனதுக்கு போகும்போது நிச்சயமாக அந்த குழந்தை ஒரு கவனிப்புடன் இருக்கக்கூடிய குழந்தையாக மாறும் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை கண்டுக்கிடவே மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை வளருதுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக அப்பா அம்மா பேச்சையே கேட்க மாட்டாங்க ஏன்னா கவனிக்கிறதுக்கே ஆள் இல்லாமல் இருந்தாங்க திடீர்னு ஒரு கவனம் போகும்போது ஏன் என்னை மட்டும் இப்போ மட்டும் வந்து கேட்குறீங்க அப்படிங்கிற கேள்வி அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் மூன்று வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தைகளை நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டு தான் ஸோ ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போது நாட்டோக்களை இணைந்து விட்டார்கள் ஃபின்லாண்டு உக்ரைனும் பத்து வருடத்துக்கு தேவையான என்ன செஞ்சுக்கிட்டாங்க ஒரு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்து போட்டுவிட்டாங்க இப்போ ஃபின்லாண்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஃபின்லாண்டுக்கும் ரஷ்யாவுக்கும் பார்டர் இருக்குது பார்த்திங்களா ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இந்த அளவுக்கு பார்டர் இருக்குது அந்த ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பார்டரையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நாள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க எப்போ அதை ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது கால வரையின்றி எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் அதை என்ன செஞ்சுருக்காங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு நிலைமை சரியில்லை நிலமை சீரான உடனே மறுபடியும் திறக்கிறோம்ப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது சைப்ரஸுக்குள்ளே துருக்கி போகிறத எங்களால் அக்செப்ட் பண்ணவே முடியாது அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபையினுடைய பல தலைவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்ததாக சவுத் ஆப்பிரிக்கா தான் சவுத் ஆப்பிரிக்கா எப்போ இஸ்ரேலுக்கு எதிராக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி ஒரு வழக்கை தொடர்ந்தாங்களோ அப்போ இருந்தே சவுத் ஆப்ரிக்காவில் பல மர்மமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அரசியல்வாதிகள் கரப்ஷன் அப்படிங்கிற பெயரில் வேட்டையாடப்படுகிறார்கள் அரசியல்வாதிகளுக்கு இடையே பெரும் பிரச்சனைகள் வருது உள்நாட்டு பிரச்சனை எங்கெங்கும் பேசப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆப்ரிக்காவில் கொஞ்சம் சம்திங் ஃபிஷ்ஷாக இருக்கு அதே சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் இருக்கார் பார்த்தீங்களா அவங்க இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா கரப்ஷன் தான் கரப்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இதுக்கு மேலேயும் இந்த ஒரு பதவியில் நான் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன இஸ்ரேல் காசா மீது ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறாங்க அங்க சாப்பாடு போட்டுட்டு இருந்த எய்டு ஒர்க்கஸ் மீது தாக்குதல் நடத்தி ஏழுல இருந்து ஒன்பது ஒர்க்கர்ஸை கொண்டுட்டாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற தகவல் உலக நாடுகளிடையே ஒரு பெரிய பேசு மாறி எல்லாரும் இதற்கு காரணம் இஸ்ரேல் தான் இஸ்ரேல் தான் இதுக்கான பதிலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது இப்போ இன்னும் கொஞ்சம் வலுவடைந்து இஸ்ரேல் செய்தது மிகப்பெரிய தவறு அந்த தவறுக்கு இஸ்ரேல் மன்னிப்பை கோர வேண்டும் உடனடியாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது ஆனால் இந்த கோரிக்கை இன்னும் எத்தனை தினங்களுக்கு எத்தனை நாடுகள் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது கேள்வி மட்டுமே இஸ்ரேலை எதிர்த்து ஒரு நபர் ஒரு நாடு ஒரு பதிலை உள்ளாட்டி ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னா திடீர்னு பார்த்தா அந்த நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா சில காய்களை நகர்த்துவது வாடிக்கையான செயல்தான் ஈரானுக்கு எதிராகவும் அமெரிக்கா அவங்களுடைய செயலை காட்டியிருக்காங்க சொல்லப்போனால் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்றால் ஈரானுக்கு எதிராக நாங்கள் களமிறங்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்றைக்கி அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி மியான்மர் தான் மியான்மரில் இப்போ நடப்பது இராணுவ ஆட்சி இந்த ராணுவ ஆட்சிக்கு எதிராக கண்டிப்பாக ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப் என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு ராணுவ கட்டமைப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கட்டமைப்புல ஒரு ட்ரோன் அட்டாக் அப்படிங்கறத செஞ்சிருக்காங்க சொல்லப்போனால் மியான்மர்னுடைய தலைநகரத்துலேயே இந்த ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ மியான்மர்லயும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ ஆட்சிக்கு எதிரான ஒரு கழகம் அப்படிங்கிறது பிறந்திருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சாம்பியன் சஃபாரி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான சஃபாரிங்க இந்த சாம்பியன் சஃபாரியில் இன்றைக்கி ஒரு அமெரிக்கர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய வயது எழுபத்தி ஒன்பது என்னன்னு பார்த்தா ஒரு யானை திடீர்னு அந்த ஜாம்பியன் சஃபாரி அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே போகிற அந்த ஒரு ட்ரக்குக்குள்ளே வச்சு கொண்டு போவாங்கள்ல அதே மாதிரி தான் ஒரு யானை என்ன செஞ்சிருச்சு காட்டு யானை அந்த ட்ரக்கை பிடிச்சு தள்ளி அடித்து அப்படி ஒரு நபர் உயிரிழந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போது கூடுதலாகவே இந்த வனவிலங்கை பற்றி நம்ம செய்திகள் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே சிறுத்தை நடமாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நடந்து போகிற பெரிய பெரிய காடுகளாயிருக்கட்டும் கோவில்களுக்கு நடந்து போகும்போது சிறுத்தை நடமாட்டம் இருக்குது கொஞ்சம் பார்த்து போங்கப்பா அப்படின்னு சொல்லி கையில் கம்பெல்லாம் கொடுத்து விடுறாங்க சபரிமலையிலையும் இதே மாதிரியான பிரச்சனை சொல்லப்பட்டது திருப்பதியிலையும் சொல்லப்பட்டது ஸோ எல்லா இடங்களிலுமே வனங்கள் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டு வனங்களில் வாழ்கிறதுக்கான தகுதி அந்த அந்த உயிரினங்கள் வனங்களில் சாப்பாடு கிடைக்காம தண்ணீர் கிடைக்காம ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டு இருக்கோம் கிளைமேட் செஞ்சு அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தானா வனவிலங்குகளுக்கும் தானே அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ஃபர்ஸ் யூஷுவலாக நம்ம உலகம் வந்து கிராமங்களுக்குள்ளே புகுந்து என்ன இருக்குது சாப்பிட ஏதாவது இருக்கா தண்ணி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களும் செஞ்சு பார்க்குறாங்க அதோட கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் ஒரு முப்பது குரங்குகள் ஒரு தண்ணீர் தொட்டிக்குள்ளே தண்ணீர் குடிக்க வந்திருக்கும் போல எப்படியோ பிளாக் ஆகி இல்லாட்டி தண்ணீர் அந்த நேரத்தில் வந்துருச்சான்னு தெரியல முப்பது குரங்குகளும் இறந்துருச்சு அந்த தண்ணீர் மறுபடியும் சப்ளை ஆகியிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது குடி தண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ நாள் இந்த சப்ளை இந்த தண்ணீரை குடித்தார்கள் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய பேசுப்பொருளாக இருக்க வேண்டும் பட் இப்படி ஒரு செய்தியோடு மட்டும் முடிஞ்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்துதான் கர்கியூ உக்ரைனுடைய இரண்டாவது பெரிய சிட்டி தான் இந்த கர்கீவ் அப்படிங்கிற சிட்டி இந்த சிட்டிக்குள்ள இன்னைக்கு ரஷ்யா மறுபடியும் அவங்களுடைய தாக்குதலை கொடூர தாக்குதலை நடத்தி இருக்காங்க அப்படின்னும் அதில் நான்கு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பனிரெண்டுக்கும் அதிகமான நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஈரான் பதினெட்டு தீவிரவாதிகளை கொன்றுவிட்டது என்பதுதான் தான் ஈரானினுடைய ஃபோர்ஸும் ஜெய்ஷ் அல் அதில் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனை அதில் தீவிரவாத தாக்குதல் அப்படின்னா ஈரான் சொல்கிறாங்க அதில் பதினெட்டு நபர்களை நாங்கள் கொண்டுட்டோம் ஈரானுக்கு எதிராக இதே மாதிரியான தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்றும் ஈரான் சொல்லியிருக்காங்க சோமாலியா எத்தியோப்பியாவினுடைய உடைய அம்பாசிடர் அவங்க நாட்டிலிருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் இல்லாட்டினா சரிவராது நாங்கள் அரஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஸோ சோமாலியா எத்தியோப்பியாவினுடைய பிரச்சனை ரொம்ப பீக்குக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தைவானை பொறுத்த வரைக்கும் அங்க நானூறு மீண்டும் சின்ன சின்ன நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது செவன் பாயிண்ட் டூ ரிக்டர் அளவுக்குள்ள ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்ல அதன் பிறகு நானூறு ஆஃப்டர் ஷாக்ஸ் அப்படிங்கிறது வந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அடுத்ததாக சோஷியல் மீடியாவினுடைய இம்பேக்ட் தான் யங் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய குழந்தைகள் அதிகமாக சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய கவனத்தை வைக்கும்போது படிப்பு மற்றும் குடும்பம் நட்பு இது எல்லாத்துலேயுமே இருந்து விலகி போகிறார்கள் அப்படிங்கிறது ஆய்வின் மூலமாகவும் தெரிய வந்திருக்கிறது இதுக்கெல்லாம் பெரிய ஆய்வு எதுவுமே தேவையில்லை ஆனாலும் சொல்கிறேன் ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சர் சோஷியல் மீடியாவுக்குள்ளேயே குழந்தைகள் மூழ்கி இருப்பது வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் எம்ஆர்ஐ ஸ்கேன் அதனுடைய இமேஜை தந்திருக்கு அந்த இமேஜ் இப்போ நார்மலாக நம்முடைய எம்ஆர்ஐ விட அதிகமான நம்முடைய மனித மூளைகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நம்ம மூளைகளில் ஏற்படக்கூடிய அந்த நோய் என்ன அதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ரொம்ப பெரிய அளவில் வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க போக போக தான் அதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் ஒரு மாஸ் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறத அறிவித்திருக்கிறார்கள் முசாஃபராபாத்தில் வச்சு தான் அந்த ஒரு போராட்டம் இருக்க போகுது டென்மார்க்கில் திடீர்னு ஒரு கோளாறு அதுவும் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசைல் லான்ச்சில் அந்த மிசைல் லான்ச்சில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக எப்போ வேண்டுமானாலும் ரேண்டமாக எந்த டைரக்ஷனில் வேணாலும் மிசைல் அப்படிங்கிறது வெளியேறலாம் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஷிப் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது மூடப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஜி ஜிங்பிங் அவர்கள் மற்றும் ஜோ பைடன் அவர்கள் இவங்க இரண்டு பேரும் மறுபடியும் இந்த ஆர்ட் ஆஃப் டிப்ளமசி அப்படிங்கிறத ரீடிஸ்கோர் பண்ணியிருக்காங்க இரண்டு பேரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது எந்த நேரத்துல இஸ்ரேல் குண்டுகளை வீசியதோ அதுவும் எய்ட்க்கு எதிராலாம் குண்டுகளை வீசியதோ அதே நேரத்துல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கூடுதலான குண்டுகளை கொடுப்பதற்கான அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிற அந்த தகவல் வெளியாகியிருக்கிறது ஒருவேளை நீ குண்டை வீச உனக்கு தேவையான குண்டை நான் தாரேன்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பேக்ரவுண்ட் டீல் பேசியிருப்பாங்களோ நடந்திருக்கலாம் ஈரானுடைய ஜஹாதி அப்படிங்கிறவர் அந்த இஸ்ரேலுடைய தாக்குதல்ல சிரியால வச்சு கொல்லப்படுகிறார் ஒரு நாட்களுக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்காரு அவர் வந்ததை ஸ்மெல் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் அதனால் அந்த தாக்குதல் நடந்ததாக இப்போ ஈரான் குற்றச்சாட்டை சுமத்தி வருகிறது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனப் அப்படிங்கிறது தான் இந்த எனஃப் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை பிரிட்டிஷ் டெய்லி அப்படிங்கிற அந்த ஒரு பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் செய்யக்கூடிய தாக்குதல் எனப் அவ்வளோதான் இதுக்கு மேலே வேணாம் தான் அதனுடைய பொருள் அசர்பைஜானும் துருக்கியும் எப்போ நாளும் நாங்கள் ஒன்றாதான் இருப்போம் எங்களுடைய அந்த நட்பை பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நேத்தே நம்ம பார்த்தோம் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஆர்மேனியா மூன்று நாடுகளும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆனால் இது கண்டிப்பா அசர்பைஜானுக்கு எதிரானது கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல அதனால தான் அசர்பைஜான் துருக்கி அப்படிங்கிற அந்த கூட்டணி இன்னைக்கு இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் பான்சீர் அந்த அமைப்பு கேள்விப்பட்டிருக்கோம்னா ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கு எதிராக போராடிய அந்த படை தான் பான்சீர் அப்படிங்கிற அந்த படை அந்த படையை சார்ந்த பத்து நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடைசியாக வந்திருக்கக்கூடிய செய்தி மியான்மர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டம் தான் ஸோ மியான்மர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டத்துக்கு சீனாவும் அவங்களுடைய ஒரு பதட்டமான சூழ்நிலையை அறிவி இருக்கிறார்கள் காரணம் மியான்மர் அந்த ராணுவத்துக்கு அதிகமாக ராணுவ உபகரணங்கள் ஆயுதங்கள் பணத்தை கொடுப்பது சீனா என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன் நான் சொன்ன அந்த இரண்டு வார்த்தைகளை மறந்துடாதீங்க ஐ லவ் யூ ஐ நோட்டீஸ் நீ எதை பற்றியும் பயப்படாத நான் நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் உன் கூட இருப்பேன் அந்த வார்த்தை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னும் மூணு இருக்குன்னு சொன்னேன் சொல்லக்கூடாத வார்த்தைகளும் ஒரு அஞ்சு இருக்கு அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கருத்துக்களாக பதிவு பண்றீங்களா நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்